வெல்கம் பேக் டு இசி டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் ஃபோன் தான் இந்த முறை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன் ப்ளஸ் வந்து ஒரு யூனிக்கான கம்பெனி. அவங்க என்னென்ன நல்லா கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம உன்னோட பார்க்கலாம். இதான் ஃபோன் நோட் சிஇ, அதாவது ஒன் ப்ளஸ் நோட் சிஇ 5G ஃபோன் சொல்கிறாங்க. எந்த வகையான 5G கொண்டு வந்திருக்காங்க? நம்ம நாட்டிலாம் 5G வரலைனாலும் 5G ஒவ்வொரு ஃபோன்லையும் கொடுத்து கொடுத்துட்டு வராங்க. பட் இருந்தாலும் அது எப்படி என்ன குவாலிட்டியில் வேலை செய்யணும்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. வந்தது பிறகு இதில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாமளும் அந்த ஒரு வீடியோவை போட்டுடலாமது. நம்மளோட ஹைல ஃபோன் இல்லாட்டி அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம். பட் இருந்தாலும் ஃபோன் வந்து கிடைச்சோட கட்டாயம் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பண்ண கட்டாயம் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போட்டு விட்டுருக்கோம். ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க வந்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் படி 70,000 கொடுத்துருக்காங்க. 70,000 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஃபோன் நல்ல ஃபோனாங்கிறது நம்ம உன்னோட பார்த்துடலாம். இந்தியன் ப்ரைஸ் படி 25,000 இப்போ சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம நாட்டில் இன்னும் வரல. வந்தோடனே இது நம்மளோட கையில் கிடைச்சா கட்டாயம் அன்பாக்சிங் ரிவ்யூலாம் கட்டாயம் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம உன்னோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 170 கிராமில் கொண்டு வந்திருக்காங்க. 170 கிராம் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பக்கா பண்ணிட்டுருக்காங்க. குறைஞ்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் கொடுத்ததாக குறைஞ்சிருக்கு. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் கிளாஸில் கொடுத்துருக்கலாம், கிளாஸ் கொடுக்கல. அடுத்து கேமராவை பார்த்துலாம். கேமரா ஒன் ப்ளஸில் கேமரா வந்துட்டு யூனிக்காக இருக்கும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பெக் கேமரா பார்த்துடலாம். அடுத்து ஒன்று 64 MP மெயின் கேமராவும் ஹைட்டும் அல்ட்ரா வைட்டும் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. அது ஓகே, டெப்த் வந்துட்டு கடைசியில் தான் கொடுப்பாங்க. ஓகே, செல்ஃபியை பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு மூளை இருக்கிறமே அதிர மூளை தான். அதாவது 5G ப்ரொசஸர் கொண்டுருக்காங்கன்னா 5G என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5G ஒத்த பேண்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஒத்த பேண்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, என்ன மைண்டு விளங்காது. 5G பார்த்தது கூட பார்க்கலாம். ஒத்த பேண்டில் கொண்டு வந்துருக்காங்க, வெக்கம் இல்லாமல் ஒத்த பேண்டோடு கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, 5G ப்ரொசஸர் 750G கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 750G கேமிங் ப்ரொசஸர் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஓரளவு விளையாடிக்கொள்ளலாம். நீங்கள் எனி டைம் கேம் விளாட்றாலும் இந்த ஃபோன் செட் ஆகாது. நீங்கள் வேறு ஃபோன் பார்த்துடலாம். 6.43 inches இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே பார்த்துடலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம அம்லோட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90Hzக்குரிய அம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 கொடுக்கல, பரவாயில்ல, நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டரி வந்துட்டு அவ்வளோவா இறங்காது. 90 120 ஓரளவாக இறங்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. 30 ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கொடுத்துருக்காங்க. 0-70 30 minutes சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி தெரியாது. ஃபோன் நம்மளோட கையில் கிடைச்சோன்னே கட்டாயம் ஒன்று பார்த்துடலாம். மறக்காமல் பண்ணுறதை பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த என்ன ஓஎஸில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குற மாதிரி தான். ஆண்ட்ராய்ட் லெவன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12 வந்து அப்கிரேடபிள்னு போட்டிருக்காங்க. பட் என்ன மாதிரி தெரியா, வந்தது பிறகு ஆண்ட்ராய்ட் 12 கொடுப்பாங்களான்னு அவனை அதையும் பார்த்துடலாம். இது வந்துட்டு அவங்களோட ஒஃபிஷியலான ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் ஒன்று கொஞ்சம் தடுமாறுது, ஒன்று நினைக்க வேணாம். ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது வந்துட்டு எந்த சின்ன பிள்ளைகளும் அதுக்கு வந்துட்டு அந்த யூஏயை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கேன். அதுதான் ஆக்சிஜன் யூஏயும் ரெட்மிக்குரியது எம்ஏயும் கொடுத்துருப்பாங்க. அது ரெட்மிக்குரியது, இது வந்துட்டு ஆக்சிஜன் ஓஎஸ். இதில் ரம் பார்த்திங்கன்னா 6GB 8GB 12GBங்கிற ஒரு வேரியஸ் வந்திருக்கு. 3 variants வந்திருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு 128GB 256 வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுமே கூட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 1000-2000 கூட்டிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் என்னமாரின்னு சொல்லி. அடுத்து பார்க்க போடுறது நம்ம நம்மளோட பாதுகாப்புக்காக வேண்டி கொடுக்க வேண்டியதான் அடுத்த பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் லாக்கும் எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு அம்லோட் டிஸ்பிளேன்றதால கட்டாயம் கொடுத்து ஆகணும். அண்டர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்னு சொல்லலாம்.